வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சர்வருக்கு வர இருக்கக்கூடிய அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏகச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கு கைஸ். இப்ப வந்து கேஸ் பார்க் அப்படின்னு ஒரு பண்டில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் வந்து ஒரு கன்ஸ்கின் தான் வந்து கொடுக்க போறாங்க. அது என்ன கன்ஸ்கின் அப்படின்றத நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஈவோ கன் வரப்போகுது, ஈவோ கன் வரப்போகுதுன்னு ரொம்ப நாளா வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா, அது எப்பா வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி அதே மாதிரி இது எப்ப வரப்போகுது அப்படின்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து நமக்கு இந்த யுவகன் வந்து கொடுக்க போறாங்க. சோ அதுவும் இல்லாம ஃபேட்டட் வீல்ல தான் வந்து கொடுக்க போறாங்க. இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேங்களா. பிரேசில் சர்வர்லாம் வந்து ஆல்ரெடி முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்தியன் சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி வந்து கொடுக்கறதுக்கு 90% வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சப்போஸ் 7ஆம் தேதி வந்து இந்தியன் சர்வருக்கு வரல அப்படின்னா மத்த எல்லா சர்வருக்குமே வந்து கொடுத்துருவாங்க. ஏன் இந்தியன் சர்வருக்கு வரலன்னு எனக்கு கேட்காதிங்க, நீங்க கருணாவை தான் வந்து கேட்கிறோம். ஏன்னா அவனுங்க வந்து ரொம்ப கடுப்பேற்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் சர்வரே ஒரு சர்வரே இல்லாத கொஞ்ச நாள்ல வந்து மாத்திடுவாங்க போகுது, அந்த அளவுக்கு வெறித்தனமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மத்த சர்வர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி வரப்போறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ் ஓகேங்களா. சோ அப்படி நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா 7ஆம் தேதியே வந்து நம்மள வந்து இந்த ஈவோ கன் வந்து எதிர்பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வரக்கூடிய ஈவோ கன் வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து எக்ஸ்எம்ஐட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபீட்டட் வீல தான் கொடுக்க போறாங்க. ஒரு 1200 டைமண்ட் நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய அந்த காஸ்ட்யூம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கொடுக்க போறானுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OB29 வந்து 3 கேரக்டர் வந்து புதுசாக நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மோக்கோ வந்து எலைட் பவர் வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு கேரக்டர் ஓகேங்களா. அப்போ மோக்கோட கேரக்டர் வந்து எலைட் பவர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன ஸ்கில் அப்படின்னா, ஆல்ரெடி மோக்கோ ஸ்கில்லே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மோக்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.4 செகண்ட் 6 செகண்ட்
அம்புக்குறி மேல வந்து காமிக்கும். பட் நீங்க மோக்கோ எலக்ட் வச்சீங்க அப்படின்னா, அதாவது எலக்ட் மோக்கோ வச்சீங்க அப்படின்னா அது வந்து 12 செகண்டா வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறானுங்க. புதுசாக ரெண்டு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிவ்யூ கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்க ஃப்ரெண்டே இல்லாமல் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவ்யூ பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலாக்கு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கு. அலாக்கோட பவரும் இன்னொரு கேரக்டரோட பவரும் ஸோ சேர்ந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் வந்து வரப்போகுது. இந்த கேரக்டரோட ஸ்கில் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓபி 29 அப்டேட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ்ட்ரி கேரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. என்ன நேம் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதனால ஓபி 29 அப்டேட் நம்ம பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். என்னென்ன கேரக்டர்லாம் வரப்போகுது, அதுக்கு என்னென்ன ஸ்கில் அப்படின்றத நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய கோல்டு ராயல் பண்டில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மல்லிகா பண்டில் தான் வந்து அடுத்து வந்து கோல்டு ராயல் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இந்த பண்டில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லி விட்டுருங்க. ஆல்ரெடி முன்னாடியே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த பண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த கோல்டு ராயல் பண்டில் வந்து இதுதான் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எஃப்எஃப் டோக்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பண்டில் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ற மாதிரி வந்து கொடுக்க போறாங்க. அப்போ இந்த ஓபி 29 அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பண்டில் வந்து அந்த எஃப்எஃப் டோக்கன் ஆட் பண்ணுவாங்க, பிளஸ் இந்த மல்லிகா பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டு ராயல் வந்து ஆட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ரெண்டு பண்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ராயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மல்லிகா பண்டில் தான் வந்து 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் பண்டில் என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா டைமண்ட் ராயல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 29 அப்டேட்டுக்கு அப்புறம் நான் என்ன அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓபி 29 அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? சரி கைஸ், அடுத்து வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட் என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பர் டாப் அப் ஈவெண்ட் தான் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கத்திக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து எளிமை அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா என்னமோ வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கீங்க. சரி ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்லீப்பர். இதுதான் வந்து அடுத்த டாப் அப் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து லீக்கர்ஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் டாப் அப் ஈவெண்ட்டில் வந்துச்சுன்னா நீங்களாம் ஏதாவது எடுப்பீங்களா இல்லையா அப்படின்றது சொல்லிடுங்க. கண்டிப்பாக நான் இது பார்க்கலாம் வந்து போக மாட்டேன். ஏன்னா அந்த கத்தியவே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த செப்பலை மட்டும் யூஸ் பண்ணி என்ன தர முடியும் அப்படின்ற மாதிரி தான் விட்டுருவேன். சரி ஓகே கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்டு ஒன்று ஃப்ரீயாக வந்து தராங்க. ஸோ இந்த பெட்டு எதுக்காக தராங்க அப்படின்னா ஆனிவர்சரிக்கு வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து தர போகிறாங்க கைஸ். ஓகேங்களா? பெட்டு கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ஃப்ரீயாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து ராக்கி பெட்டு அந்த இந்த பபுன் பெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பாண்டா பெட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல எக்கச்சக்கமான பெட்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்றத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பெங்குவின் பெட் எல்லாம் வந்து கொடுக்கல. பெங்குவின் பெட் கொஞ்சம் லெஜெண்டரி மாதிரி, அதை வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இந்த நரி பெட்டு அதுக்கப்புறம் ராக்கி பெட்டு கழுகு பெட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது ஒன்றத்தை வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து ஆனிவர்சரிக்கு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அடுத்த மாசம் வந்து ஆனிவர்சரி ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல வந்து சொல்ல நினைச்சேன். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து சொல்ல நினைச்சது வந்து இந்த இன்குபேட்டர் தான். ஏன்னா இன்குபேட்டர் வந்து இப்போதைக்கு 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எம்பி5 தான் அடுத்த வரக்கூடிய இன்குபேட்டர் கைஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல. அண்ட் இதை தவிர வேற ஏதாவது அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் உடனுக்குடன் அப்டேட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ. டாடா.